ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஜோதிடத்தில் எப்போதும் சனியும் செவ்வாயும் தீய கோள்களாக தான் பார்க்கப்படுது. சனியும் செவ்வாயும் இணைந்து ஒரு வீட்டில் இருப்பதால் உண்டாகும் தோஷத்தை விட இவங்க இருவரும் ஒரு வீட்டை கூட்டாக சேர்ந்து பார்ப்பது கொடிய தோஷத்தை கொடுக்குதுங்க. 12 வீடுகளின் மீதும் சனி செவ்வாய் கிரகங்களின் கூட்டு பார்வை விழுவதால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சனி நிற்கும் வீட்டிலிருந்து 3, 7, 10 பார்வையாக பார்க்கும், செவ்வாய் 4, 7, 8 பார்வையாக பார்க்கும். உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்து 4 வீட்டில் நின்றால் தன்னோட 7 பார்வையாக 10 வீட்டை பார்க்குங்க. லக்னத்தில் சனி செவ்வாய் இணைந்து இருந்தால் 7 இடத்தை இருவரும் சேர்ந்து பார்ப்பாங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை உங்கள் லக்னத்தின் மீது விழுந்தால் ஜாதகர் எப்போதும் வம்பு வழக்கு பேசி முறையற்ற செயல்களால் தன்னிலை தாழ்ந்து போவார். இவங்க தலை சம்பந்தமான உறுப்புகளில் கவனமாக இருக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 2 வீட்டின் மீது விழுந்தால் ஜாதகருக்கு எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலையை கொடுத்துரும். இவங்க பல் கண் தொடர்பான உறுப்புகளில் கவனமாக இருக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 3 வீட்டின் மீது விழுந்தால் ஜாதகர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் கெட்டுப்போவதுடன் பைத்தியம் என்ற பட்டத்தையும் பெற்றுத்தரும். இவங்க கை தோள்பட்டை போன்ற உறுப்புகளில் கவனமாக இருக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 4 வீட்டின் மீது விழுந்தால் ஜாதகரின் தாயாருக்கு கண்டமும் மாமியாரிடம் நல்ல உறவு இல்லாத நிலையும் தாயாரை எதிரியாக நினைக்கும் மனோபாவமும் உண்டாகும். இவங்க மார்பு இருதயம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் கவனமாக இருக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 5 வீட்டின் மீது விழுந்தால் தாய் தகப்பன் மற்றும் பெற்ற பிள்ளைகளால் சுகப்படாத நிலையை ஏற்படுத்தும். இவங்க குழந்தைகள் விஷயத்திலும் உங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 6 வீட்டின் மீது விழுந்தால் எதிரியே இல்லாத நிலையை கொடுக்கும். ஆனால் கடன், நோய் மற்றும் வெற்றியில்லா வாழ்வை கொடுக்குங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 7 வீட்டின் மீது விழுந்தால் திருமண முறிவு, நிம்மதியின்மை மற்றும் 2 கலத்திரத்தை கொடுக்கும். இவங்க தாம்பத்திய உறவு மற்றும் சிறுநீரகங்களில் கவனமாக இருக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 8 வீட்டின் மீது விழுந்தால் கஷ்ட ஜீவனம், அவமானப்படுதல், கடன் வாங்கி சிறைப்படுதல், பொய் பேசுதல் போன்ற பல துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. இவங்க பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 9 வீட்டின் மீது விழுந்தால் தந்தையாருக்கு துரதிருஷ்டங்க. அயலூரில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், தந்தையின் உதவி கிடைக்காது, வாழ்க்கையில் அதிர்ஷ்ட குறைவு என பல இடர்பாடு உண்டாகும். இவங்க கல்லீரல் மற்றும் இதய வாழ்வுகளில் கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 10 வீட்டின் மீது விழுந்தால் சொந்த தொழில் நசியும், அடிமை தொழிலை கொடுக்குங்க. சுகக்குறைவு அல்லது உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இவங்களுக்கு அடிக்கடி வேலையில் மாற்றம் உண்டாகும். இவங்க தொடை மற்றும் கால்களை கவனமாக பார்த்துக்கணுங்க. சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 11 வீட்டின் மீது விழுந்தால் எதிலையும் லாபமின்மை, தொந்தரவு, நஷ்டம், ஏமாற்றம், விரயம் போன்றவை உண்டாகும். இவங்க முழங்கால்களை கவனமாக பார்த்துக்கணும். சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பார்வை 12 வீட்டின் மீது விழுந்தால் இல்வாழ்க்கையில் வெறுமையை கொடுக்குங்க. பெரும்பாலும் படுக்கை சுகம் கிடைக்காது. அழுக்கான கிழிந்த படுக்கை, வெளி வராண்டாவில் படுக்கிறது, வழியிடங்களில் படுப்பது, வீட்டிற்கு வெளியே படுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. இவங்க தங்களோட பாதங்களை கவனமாக பார்த்து கொள்ளணுங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்த பார்க்குது, உங்களுக்கு இந்த பலன்கள் எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.